Hi friends, welcome to MJB Cook and Gardening. In the video, la, chambarathi poova use panni oru juice eppadi pandradhu nu paaka porom. Video va skip pannama kadaisi varaikum paarenga. Vaanga ipo eppadi pandradhu nu paakalam. Ipo chambarathi poo idu oru 20 poo eduthirken. Adukaprama 3 piece inji. Idha nama thol seevi podiya narukki idha oru ara tumbler alavukku thanni ooti juice eduthu vechikalam. Appra 5 lemon. Indha lemona juice eduthu vechikalam. அப்புறமா சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கேன் நான் அதை பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்றேன் சக்கரைக்கும் தண்ணிக்கும் அளவு சொல்றேன் இப்போ பூல இந்த பின்னாடி இருக்க காம்பும் அதுக்கு அப்புறமா இதுல இருக்க மகரந்தத்தை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பூ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு ஒரே நாள் வந்து நிறைய பூ கிடைக்கல அப்படினா நீங்க பூ எடுத்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நிழல்ல காய வச்சு வெச்சுக்கலாம் பழைய பூவும் யூஸ் பண்ணிக்கலாம் அழுகுற மாதிரி இல்லாம ஒரு நிழல்ல காய வச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இந்த கப்ல தண்ணி அளவு எடுக்கறேன் இது வந்து ஒரு 250 மில்லி இருக்க அளவுக்கான ஒரு டம்ளர் எந்த கப்ல நம்ம தண்ணி அளக்கமோ அதே கப்ல சக்கரை அளக்கணும் இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன் இதல நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி பூவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்புல வச்சிக்கலாம் இது ஒரு நல்ல கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும் அப்பதான் அந்த பூரோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும் பொதுவாக செம்பருத்தி பூல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த நோயும் வராம பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம பூவா எடுக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸா பண்ணி குடிச்சுக்கலாம் இல்லைன்னா டெய்லி ஒரு பூ சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பூரோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன இதுல மேல இருக்க பூ வேண்டாம் அதனால இதை வடிகட்டி மறுபடியும் சக்கரை போட்டு பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இதனோட பூவெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இதை மறுபடியும் பாயில் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்கனவே தண்ணி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதில் தான் சுகர் எடுக்கணும் இப்போ 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் அதே டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ சுகர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது மறுபடியும் கொதிக்கட்டும் இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு சக்கரை நல்லா கலந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதனால பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இஞ்சி ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மேல இருக்க தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்க இஞ்சி சாறு எடுக்கும்போது எப்பவும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வைக்கணும் அப்பதான் அதுல இருக்க சுண்ணாம்பு வந்து கீழே படிஞ்சிரும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா 5 லெமன் சொல்லியிருக்கேன் அதனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு இதை ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜூஸா குடிக்கும் போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் அரை டம்ளர் இந்த ஜூஸும் ஆட் பண்ணி குடிச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்